ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரத்னா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியாழக்கிழமை சாய்பாபா விரதத்துக்கு உகந்த ஒரு பிரசாத ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மெஷரிங் கப் வந்து இது எடுத்திருக்கேன். எந்த கப் வேணாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் நான் 2 கப் வந்து அவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அவல் வந்து நனையிற மாதிரி தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அவலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் வந்து பசும்பால் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வந்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தனியாக எடுத்து வைங்க. இப்போ ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நெய் சூடானதும் 1¼ கப் அளவு வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த நெய்யில் வந்து அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெல்லம் வந்து இந்த நெய்யிலையும் இந்த தண்ணியிலையும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் 1¼ கப் வந்து தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 செகண்ட் தான் இது ஆகும். இது ரொம்பலாம் நீங்கள் வந்து வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து தனியாக ஊற வச்சுருந்த அவலையும் பாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை, இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து தனியாக வந்து நெய்யில் போட்டு வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஸ்டவ்வில் அந்த மிதமான சூட்டில் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாய்பாபா வியாழக்கிழமை விரதத்துக்கு உகந்த அவல் பால் பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.